ீனாச்சாரியோ மே சன்னிதத்தாம் திருபரம்பராயே நம. முதல் ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்த, இந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்ல முடியுமா? லட்சணம் சொல்றது கூட விசேஷமா சொல்ல முடியுமா அல்லது உபலட்சணமா சொல்ல முடியுமா? விசேஷமா சொன்னாக்கா என்ன தோஷம் வரும், உபலட்சணமா சொன்னாக்கா என்ன தோஷம் வரும் அப்படின்னு கேள்வி கேட்டா, விசேஷம் சொன்னோம்னாக்கா முரண்பாடு வரும், உபலட்சணம் சொன்னாக்கா பிரதிபண்ணா பூர்வ பிரதிபண்ணாக்கா மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உபலட்சணம் எது, உபலட்சியம் எது, ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் என்ன, முன்னாடி தெரிஞ்சின்றது என்ன அப்படின்லாம் சொல்லணும், அதெல்லாம் வராது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா பூர்வபக்ஷ கேட்க, அதுக்கு உபலட்சண ஆதாரத்துல இதெல்லாம் வரும், வரும் இது எப்படி வரும்ன்றதுக்கு லோகத்துல திருஷ்டாந்தம் என்ன, ஒரு தேவதத்தன் அந்த நிலம் ஒரு பறவை இதை வச்சுன்னா சொல்லி தேவத்தை இந்த பிரம்ம விஷயத்துல உபலட்சணம் அப்படிங்கிறது ஜெகத்காரணம், உபலட்சியம் அப்படிங்கிறது நிலத்திலேயே கிரகஸ்தம் பிரம்மம். அது மட்டும் இல்லாம பூர்வ பிரதிபம் நன்னாடி தெரிஞ்சது எது அப்படின்னாக்கா அந்த பொன் புருடர்கள் பொன்னுரானவர்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பரமபுருஷன்றவன அப்படின்னா அந்த தலைச்சு முடிச்ச. அதன் பிறகு அந்த உபலட்சண விஷயம் ஒரு ஸ்லோகத்துல ஆயிடுச்சு. இப்ப ரெண்டாவது ஸ்லோகத்துல விசேஷண விஷயமாக கேள்வி கேட்க, ஏற்கனவே சொன்னதுதான் என்ன அப்படின்னா, இப்ப வந்து எதோ வாயமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எப்படியும் அதிகம் விகந்தின்னு சொல்லி சிருஷ்டி காரணமாகவும் ஸ்திதி காரணமாகவும் லய காரணமாகவும் சொல்லப்படக்கூடிய மூணு சொல்றீங்க நீங்கோ, இந்த மூணுமே ஒரே லட்சணமா சொல்றீங்களா அல்லது தனித்தனியா சொல்றீங்களா? அதாவது சிருஷ்டி காரணத்துவம் இது ஒரு பிரம்ம லட்சணம், ஸ்திதி காரணத்துவம் இது ஒரு பிரம்ம லட்சணம், அதே மாதிரி தொலை காரணத்துவம் இது ஒரு பிரம்ம லட்சணம் அப்படி சொல்றீங்களா? அல்லது சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இது மூணுத்துக்கும் இது காரணமோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்றீங்களா? எப்படி சொன்னாலும் இதனால நிறைய சமஸ்தைகள் தோஷங்கள் வரும். எப்படி அப்படின்னா சிருஷ்டி காரணத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிரம்மமானது ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப மீதி ரெண்டு இருக்கு தனித்தனியா சொன்னாக்கா மீதி ரெண்டுத்தினுடைய பிரயோஜனம் என்ன, மீதி ரெண்டுத்தினுடைய பிரயோஜனம் என்ன சொல்ல போறீங்களோ? சிருஷ்டி காரணம் பிரம்மா அது லட்சணம் சொல்லிட்டு வந்தாக்கா அது ஒன்னே போடுமே, சித்தி காரணம் பிரம்மம்னு எடுத்து சொல்லணும் அல்லது பிரளய காரணம் பிரம்மம் அப்படின்னு எடுத்து சொல்லணும், இல்ல ஒண்ணு சொன்னாலே திருப்பி போருமே, இத்தனை சொல்ல வேண்டாம் மூணு சொல்ல வேண்டாமே. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மொழியோ பண்டக முண்டக பூர்ணசிங்கோ கௌ அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், அதாவது உடஞ்ச கொம்பை உடையது, கொம்பே இல்லாதது, பூர்ணமான கொம்பை உடையது, இந்த மாதிரி இந்த பிரம்மத்துக்கு கோ பசு ஒட்டி இந்த மாதிரி மூணு வருஷம் சொன்னோம்னாக்க பரஸ்பரம் விரோதமா இருக்குது, முரண்பட்டு இருக்குது. எப்படியானால் ஒரே பசு ஒட்டு இந்த மாதிரி அன்னைக்காதோ பரஸ்பர விருத்தமானவைகள் அண்டோகோகு முண்டோகோகு பூர்ண சிங்கோகோகுன்னு சொன்னாக்க ஒவ்வொன்றும் வெவ்வேறு தான் வராது, ஆனால் மூணு ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியாக இங்கேயும் சிதி காரணம் சிருஷ்டி காரணம் பழைய காரணம்னு சொன்னாக்கா அவைகள் வராது, அவைகள் வரவே வராது, ஒன்றுக்கு ஒன்று விருத்தமாக இருக்குது முரண்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆட்சேபிக்கிறார். அல்லது எல்லாமே ஒரே இது ஒரே இது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா அப்பவும் விரோதம் வரும். ஏன் விரோதம் வரும் அப்படின்னாக்கா இது மனத்தையும் ஒன்னா சேர்ந்து எப்படி லட்சணம் சொல்ல முடியும், இதனால என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? ஆகவே இவர்கள் எப்படி சொன்னாலும் இவைகள் ஒத்து வராது. அப்படி ஒத்து வராத ஒரு லட்சணத்தை நீங்க வந்து பிரம்மத்துக்கு சொல்றேன்னு சொன்னாக்கா அதை எப்படி அங்கீகரிக்க முடியும், அது முடியவே முடியாது.
கூடவே இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு, வந்து மொத்தமா சொன்னாக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்குது, பிரித்து சொன்னாக்கா அதனால என்ன தள்ளப்படுறது. ஒரு விஷயம் வந்து இரண்டு கைகள் இரண்டு கால்கள் உடையவன் மனிதன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இரண்டு கைகள் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் உடையவன் மனிதன் அப்படின்னு சொன்னான். இப்படி சொன்னதுனால என்ன பிரயோஜனம் வந்தது அப்படின்னு சொன்னாக்க, நாலு கால்களை உடையது கைகளே உடைய இல்லாதது அவைகளிலிருந்து வேறுபடுறது இந்த மனிதன் மனிதர் தோன்றது. மனுஷன் சொன்னாக்கா ரெண்டு ரெண்டு கையும் ரெண்டு காலுன்னு சொல்றதுல அப்போ அதனால விளக்கப்படுவது எது அப்படின்னு கேள்வி வரும். கேள்வி வந்தாக்கா இந்த இந்த நாலு கால்கள் உடைய மிருகங்கள்லாம் இருக்கோம், அந்த மிருகங்கள்லாம் இந்த மனித லட்சணத்திலிருந்து விளக்கப்படுகிறது அப்படின்னு வருது. இப்போ அதே மாதிரி இங்க மூணும் சேர்ந்து ஒரே லட்சணம் சொல்றியா அல்லது ஒவ்வொன்றும் தனித்தனியா லட்சணம் சொல்றியா, இதனால எது தள்ளப்படுகிறது அது சொல்லு. ஏன்னா உங்களுக்கு என்னதான் ஒண்ணு சொன்னாலே போதுமே, மூணு சொல்ல வேண்டியது இல்லை. இந்த சேர்த்து சொன்னாக்க முரண்பாடு வருது. இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த பிரம்ம லட்சணத்தை இதுதான் லட்சணம் உங்களால் எப்படி சொல்ல முடியாது, விசேஷண விஷயம் எல்லாம் விசேஷங்களா சொல்லணும். விசேஷங்களா சொன்னச்சு தேவதத்தன் கருப்புன்னு சொன்னாக்கா அப்ப சேப்பா இருக்கிற தேவதத்தன் சேர்ந்து கருப்பா இருக்கிற தேவதத்தன் வேறுபட்டவன் ஆகிறான். இளைஞன் தேவதத்தன் சொன்னாக்கா அப்போ வயசான ஒரு கிழவன் அந்த கிழவனான முதியவனா இருக்கக்கூடிய தேவதத்தன் அவங்க சேர்ந்து இவன் விளக்கப்படுகிறான். இப்படி சொல்ல முடியா அந்த மாதிரி இங்க என்ன இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது சொல்றதுக்கு உங்களால முடியுமா? எதுவுமே முடியாது. ஆகவே இவன் எதுவுமே இல்லாத விஷயத்துல போய் நீங்க லட்சணம் ஒண்ணு சொன்னாக்க அப்ப எல்லாமே விரோதமா போயிடுறது, எல்லாமே விரோதமா போயிடுறது. அப்படி போயிட்டாக்க இந்த லட்சணம் சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? இப்போ இத வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் விசேஷ பட்சத்தில் இத்தனை தோஷங்கள் வருமே, அதனால இந்த லட்சணம் சொல்றதே அபலம் நிஷ்பிரயோஜனம் எத்தனுது, அதனால நீங்க சொல்லவே வேண்டாம். அதனால அப்படின்னு சொன்னாக்க கிடையாது. நீங்க வந்து என்ன சொன்னாய்வா, பண்டோ கௌஹு முண்டோ கௌஹு பூர்ண சிந்தோ கௌஹு அப்படின்னு சொன்னாக்க பரஸ்பர விருத்தமா இருக்கு. அந்த மாதிரியாக சிருஷ்டி காரணம் ஸ்திதி காரணம் லய காரணம்லாம் சொன்னாலும் அது இந்த இடத்துல கிடையாது. இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு உண்டு. வேறுபாடு இருக்கிறதுனாலயே இந்த இங்க நாங்க சொல்லக்கூடிய பிரம்ம லட்சணத்துல தோஷமே வராது அப்படின்னுட்டு சித்தாந்தி சொல்ற இந்த ஸ்லோகத்துல பாருங்க. இந்த ஸ்லோகம் அவ்வளவுதான், இது வந்து சிம்பிளா சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல விவரணம் விவரிக்க போற. நானா சேல் லட்சணாணி ஸ்வரசதி துரதா பிரம்ம நித்யாதிசேஷ்யே அண்டோ முண்டத்த கௌரி அபிரபனசமாம் தர்மி சப்தை ததாத்ர சமுதிதமபலம் கண்டத்வாதிக்ரமாத்தேதி அதுத அவிஹதிதஹ கண்டதாதே விசேஷாத் கண்டதாதே விசேஷாத். அந்த எது நீ சொன்ன உதாரணம் இருக்கேன் அதை காட்டிலும் இது விசேஷம் இருக்கு. நீங்க விசேஷம் இருக்கிறதுனால எங்ககிட்ட நீங்க தோஷமே சொல்ல முடியாது அப்படின்னு அவளை கண்டனம் பண்ற. ஏற்கனவே பூர்வபக்ஷத்துல சொன்ன விஷயம்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. முதல் ஸ்லோகத்திலே பூர்வபக்ஷம் சொன்ன அதையும் நீங்க விவரித்து சொல்லிருக்க பாருங்க. நானாச்சியல் லட்சணாணி அதாவது ஜெகத் காரணத்தம், அதாவது ஜெகத்தினுடைய சிருஷ்டி காரணத்தம், ஜெகத்தினுடைய ஸ்திதி காரணத்தம், ஜெகத்தினுடைய பிரளய காரணத்தம் மூணு லட்சணமா. அதே மாதிரி சத்தியம் இது வாக்கியம் லட்சண வாக்கியம் சொல்றோம். நீங்க இந்த வாக்கியத்தையும் லட்சணம் சொல்லச்ச இப்போ சிருஷ்டி காரணம் ஸ்திதி காரணம் பழைய காரணம் சத்தியம் சத்தத்தை ஞானத்தை அனந்தத்தை விசித்தந்தான் பிரம்மன் அது ஒரு லட்சணம். இப்படி எத்தனையோ லட்சணம் சொல்லியோ இத்தனை சொன்னாக்கா
நானா விதமான லட்சணத்தை நீங்க சொன்னாக்கா, நானா சொன்னாக்கா, நானான்னா பகு நிறைய லட்சணங்கள் அப்படின்னு சொன்னா, விசேஷமான பிரம்மத்துல ஸ்வரச பிதுரதா, விசேஷமான பிரம்மத்துல பிரம்மம் வந்து விசேஷமா இருக்கு, இவைகள்லாம் விசேஷணங்களா இருக்குது. அதாவது சிருஷ்டிகாரத்துவம் சிருஷ்டிகாரணத்துவம் அப்படிங்கறதெல்லாம் வந்து விசேஷணங்கள், இவைகள்லாம் விசேஷம். இப்படி சொன்னச்ச தமிழ்ல என்ன சொல்றோம், அடைமொழி விசேஷணம், அடைக்கொழி அப்படின்னா விசேஷம் அப்படின்னு சொல்றோம். கருப்பு தேவதத்தன், கருப்புன்றது கருமை அப்படிங்கிறது வந்து விசேஷமா இருக்குது, தேவதத்தன்றது விசேஷம், அதான் அடைக்கொழி அப்படின்றது. இப்படி சொன்னா பிரம்மத்துல தானே இந்த லட்சணங்கள் தான் சொல்ல போறீங்க. இப்படி சொல்றதுனால இவர்கள் அனைத்துலயும் என்ன வந்துடும் அப்படின்னாக்கா, சுவரச பிதுரதா, சுவாரஸ்யம் கட்டுப்பட்டு அடிபட்டு போயிடும். சுவாரஸ்யம் எப்படின்னா பின்ன பின்னமா போயிடும், சிருஷ்டி காரணம் பிரம்ம வேற, ஸ்திதி காரணம் பிரம்ம வேற, அதே மாதிரி பிரளய காரணம் பிரம்ம வேற, அது மாதிரி சத்தியத்து ஞானப்போ அனந்தத்துவ விசிஷ்டமான பிரம்ம வேற, இப்படி பல பிரம்மங்கள் ஆயிடுமே. நிறைய விசேஷங்கள் சொன்னாக்கா நிறைய விசேஷங்கள் வந்துடும். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்க மாட்டோமே. நம்ம வேதாந்தத்தில் நாம ஒத்துக்கலையே, ஒரே பிரம்மன் தானே. ஒரே பிரம்மன் சொல்றவனுக்கு இத்தனை விசேஷங்களோட கூடிய பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்கா அது முரண்பாடோட சேர்ந்து பல பிரம்மங்கள் ஆயிடும். ஏன்னா அதுக்கு உதாரணம் தான் சொல்ல போறாமா, கண்டோமன் தோழு அப்படின்னுட்டு. ஏன்னா அநேக விசேஷண விசேஷமான பிரம்மம், நிறைய விசேஷங்களோட கூடிய பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ தர்மி சப்த ஏக்கதா, அதாவது பிரம்மம்ன்றது தர்மியா இருக்குது. அதுல பிரளய காரணம் சுதி காரணம் சிருஷ்டி காரணம்னு சொல்றதெல்லாம் தர்மமா இருக்குது. தர்மம்னா விசேஷணம், தர்மினாக்கா விசேஷம். இது பிரம்மன்றது ஒண்ணுதான், அதுல இத்தனை விசேஷங்கள் சேர்ந்து இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப சொன்னாக்கா தண்டக முண்டக பூர்ணசிங்கோ கௌஹு அப்படின்னு சொன்னாக்கா அப்ப விரோதம் வருது இல்லையோ. கௌஹுன்றது ஒரே விசேஷனம் தான், ஒரே விசேஷனம் கௌஹுன்றது ஒரே விசேஷனம். ஆனால் கண்டம் முண்டம் அதே மாதிரி இது பூர்ணசிங்கம், இந்த மூணும் பின்ன பின்னமான அர்த்தங்களை உடையது, வேறு வேறு அர்த்தங்கள், வேறு வேறு அர்த்தங்களா உடையதா போயிட்டதுனால தர்மி பத வாச்சிக்கம், தர்மி பத வாச்சிக்கம் இருக்கு சப்தம், அது ஒண்ணுதான், கௌஹுன்றது ஒண்ணுதான் இருக்கு. ஆனால் அதுல என்ன சொல்லணும், பிரித்து சொல்லணும். கண்டோ முண்டோ பூர்ணசிங்கோ கௌஹுன்னு சொன்னாக்கா கண்டோ கௌஹு இது வேற பசுமாடு, ஏன்னா உடஞ்சி போன கொண்டு உடையது. முண்டோ கௌஹு கொம்பே இல்லாதது. பூர்ணசிங்கோ கௌஹு பூர்ணமான பெருசா கொம்பு உடையிறது. இப்படி மூணு விசேஷங்கள் மாறிடுறது இங்க, ஏன்னா விசேஷம் வேதத்தினால. அதனால பூர்வபக்ஷி சொல்றது இந்த யுக்தி, நாம சொல்றது ஒரே பிரம்மமா இருக்குன்னு இருக்கு, அந்த பிரம்மத்துல இத்தனையும் விசேஷங்களா இருக்குது, எல்லாம் சேர்ந்து இருக்கு நாம சொல்லிடுறோம். ஆனா அதை சித்தாந்தி ஒத்துக்க பூர்வபக்ஷி ஒத்துக்க மாட்டேன்றான். ஏன் அப்படின்னாக்கா லோகத்துல ஒரே விசேஷம் இருந்தா கூட விசேஷவாதிக சப்தம் அந்த பதம் இருக்கே கௌஹுன்னு ஒரே பதம் தான், ஆனா கூட விசேஷண வேதாத்து. ஏன்னா உடஞ்சி போன கொம்புக்கும் கொம்பே இல்லாததுக்கும் பூர்ணமா கொம்பு இருக்கிறதும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. அதனால ஒரே பதம் தர்மிய சொல்லக்கூடிய ஒரே சப்தம் ஒரே சொல் இருந்தா கூட அதனுடைய தர்மங்களை சொல்ற சப்தங்கிறனால வேறுபட்டு போயிடுறது. ஏற்கனவே சொன்ன பாருங்க, கருப்பு தேவதத்தன்னா அவன் வேற, சிகப்பு தேவதத்தன்னா அவன் வேற, தேவதத்தன்றது ஒரே பதம் தான். ஒரே பதமா இருந்தா கூட அந்த விசேஷங்கள் இருக்கு, கருப்பா இருக்கிறது சிகப்பா இருக்கிறதுன்னு. அதனால இந்த சப்தம் கூட வேறுபட்டு போயிடுறது, அதனால சப்தம் விசேஷமா வேறுபட்டு போயிடுறது. அந்த மாதிரி பிரம்மத்துக்கும் இத்தனை நீங்க லட்சணம் சொன்னாக்கா இவைகளை அத்தனையுமே வேறுபட்டு போயிடும். அதை வந்து இங்க சொல்றது கண்டோமுண்ட கௌரிக்கு அபில பணசமா, அபில பணம் அந்த மாதிரி பேசுறது மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது ஒரே விசேஷத்தை விசேஷ சப்தம் தான், ஆனாலும் கூட விசேஷண பேதம் வந்ததுன்னாக்கா அவைகள்லாம் எப்படி வேறுபட்டு போறதோ கண்டோமுண்டோ பூர்ணசிங்கோ கௌஹ இடத்துல அந்த மாதிரியாக
இங்கேயும் சசி காரணம், திரிகாரணம், லயகாரணம், தட்சிணம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம் இப்படின்னா சொன்னாக்கா இவையெல்லாம் விரோதத்தை உண்டு பண்ணிடும், முரண்பட்டு போயிடும். அதனால சரி, அதனால இது நீங்க சொல்ல முடியாது, அது உங்க சித்தாந்தத்துல விஷய வேதாந்த சித்தாந்தத்துல விரோதம் வரும். இல்ல இல்ல கேஷு, இந்த சொன்ன மொழிய சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம்னு இத்தனை லட்சணங்களை ஒரு ஒண்ணுத்தையே லட்சணமா சொல்றோம், ஒண்ணுத்தையே லட்சணமா சொல்றோம். ஆனா இந்த ஒவ்வொன்றத்திலையும் நாலுல ஒண்ணுத்த ஒத்துக்கிறமே அப்படின்னு சொன்னாக்க அதுவும் வராது. சத்தியத்தின் ஞானத்தும் ஆனந்தத்தம் அது மாதிரி சிருஷ்டி காரணத்தும் இவர்கள்லாம் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிறவன் அப்படின்னு சொன்னாக்க அது உங்களுக்கு விபரீதம், நம்ம வேதாந்த விபரீதம் போயிடும். ஏன்னாக்க வேதமே பிரமாணம் சொல்லிட்டு இருக்கோம் நாமும், வேதத்துல சொல்றது அத்தனையும் பிரமாணம் சொல்லிட்டு இருக்கோம். வேதத்துல பிரம்மத்துக்கு அனைத்து காரணத்துக்கும் சொல்லி இருக்காது. அதுல நாங்க மூணு லட்சணம் சொன்னாக்க நிகேதன வேதத்தினால விசேஷ பேதம் வந்துடும், விரோதம் வரும், முரண்பட்டு போயிடும் அப்படின்னா நாங்க விரோதம் சொல்லணும். நீங்க என்ன பண்ணீங்க திருப்பி அதுக்கு பதிலா அப்படி இல்ல ஒன்னே ஒண்ணு வந்து வச்சுக்கிறோம், ஒன்னே ஒண்ணு வந்து என்ன என்னது சிருஷ்டி காரணம் பிரம்ம அது ஒண்டி வந்துட்டு போறது அப்படின்னு சொன்னாக்க அது உங்க சித்தாந்தம் தான் விரோதம். ஏன்னா அத்தனை சொல்லச்ச ஒன்னே ஒன்று ஒத்துனா நீதி எல்லாம் வெத்தமா போயிடுமே. விரதா ஸ்வேகம் சேது விரதா அந்நியது அத்தனை லட்சணங்கள்ல ஒண்ணு ஒன்றி லட்சணமா சொல்றேன், நீதி எல்லாம் லட்சணம் இல்லை அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னாக்கா ஒண்ணுதான் ஒத்துப்போம், நீதி எல்லாம் வெத்தமா போயிடும். வெத்தமா போதும் நம்ம ஒத்துக்க மாட்டோமே. ஏன்னா வேதத்துல சொல்றது பிரம்மத்துக்கு விசேஷங்களா சொல்றது அப்படியானாக்கா அத்தியதிகள் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாயிடும். நாலு சொன்னச்ச நாள ஒத்துக்காதவன் ஒன்னே ஒன்று ஒத்துக்கிறேன், அந்த ஒண்ணுத்தையும் ஒத்துட எதுவுமே வேண்டாம், லட்சணமே வேண்டாம், ஒண்ணுமே இல்லாம நிர்விசேஷமா பிரம்ம வச்சு சொல்லிட்டு போயேன் அப்ப என்ன சொல்லுவீ? அதனால இந்த மாதிரி சொன்னாலும் பிரதா அன்பியது இல்ல மூணும் சேர்ந்து ஒரு லட்சணம் அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி இதனால என்ன இலட்சியம், இலட்சியம்னா என்ன அர்த்தம்? தள்ளப்படுவது. சொன்ன முடியும் ரெண்டு கால் ரெண்டு கை உடையவன் மனிதன். அதே மாதிரி சாஸ்நாடுகத்தில் ஜவுகு அந்த சாஸ்னா கழுதி கிட்ட தொங்குறது அதுதான் பசுமாடு அப்படின்னு நாம சொல்றோம். அப்படி சொல்ற சமயத்துல அந்த சாஸ்னான்றது வேற மிருகங்களுக்கு இல்லை வேண்டியோ, குதிரைக்கு இல்லை, கழுதைக்கு இல்லை, அதே மாதிரி சிங்கத்துக்கு இல்லை, புலிக்கு இல்லை. ஆகவே இந்த பசுமாட்டோட லட்சணத்திலிருந்து அந்த நீதி மிருகங்கள்லாம் தள்ளப்படுறது இதுதான் ஜலசேஜன்னு சொல்லுவோம். ஜலசேஜன்னா தள்ளப்படுறது அப்படின்ட்டு தள்ளப்படுறதுன்றதுனால இங்க என்ன ஆச்சு? இத்தனை சொல்றீங்களோ இல்லையோ, நாங்க வந்து இந்த வாயுன்னு லட்சணம் சொல்லணும், வாயுன்னு சொல்றோம். வாயுன்னு என்ன லட்சணம் சொல்லுவோம்? ரூபசூன்யத்தியத்தி ஸ்பர்சவத்தம் வாயுத்தம், அதாவது ரூபம் இல்லாம ரூபவேதத்தியத்தி ரூபம் இல்லை ஆனால் ஸ்பர்சம் உண்டு, தனக்கு தொடர் உணர்ச்சி. காத்தடிக்கிறது, காத்தடிச்சா நமக்கு சுகமா இருக்கு, ஆனால் காத்தடிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு நம்ம உணர்றோம், அந்த தொடுதல் இருக்கு, தொடு உணர்ச்சி அது இருக்கவே அது வாயுக்கு இருக்கு. ஆனால் அதை பார்க்க முடியறது நம்ம கண்ணால. இப்போ இந்த ரெண்டு சொன்னதனால என்ன பிரயோஜனம்? இப்ப ரூபரகிதத்தை சதி ரூபரகிதத்தோன்னு ஒன்று சொன்னாக்க அப்போது ஆகாசம் இருக்கோ இல்லையோ, ஆகாசம் கூட ரூபரகிதம் சொல்றான் ஐயாயிகம். அப்ப ஆகாசம் ரூபரகிதம், ரூபரகிதமா இருக்குது ஆகாசம். அதனால வெறும் ரூபரகிதம் ரூபமே இல்லாதுன்னு சொன்னாக்கா அதுல வந்து அதிவியாப்தி வந்துடும், இந்த லட்சணம் அதுக்கும் பொருந்தி போயிடும். அது மாதிரி சொல்லக்கூடாது. அதனால ஸ்பர்சவத்துவம் சொன்னோம். இப்போ ரூபரகிதத்துவம் ஆகாசத்து இருந்தா கூட ஸ்பர்சம் இல்லையே, அப்படியானாக்கா ஸ்பர்சவத்துவம் பண்ணி போறோம், தொடுதல் உணர்ச்சி ஒன்று இருக்கு அது மட்டும் போறோம், ரூபரகிதத்துவம் சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொன்னாக்கா இல்ல இல்ல நம்ம பிரதிவி பார்க்கிற மொழியோ, பிரதிவி பதார்த்தங்கள் நம்ம பூமியில பாக்குறதுன்னா மண்ணு இதுன்னு எத்தனையோ பாக்குறோம், இவையெல்லாம் தொடு உணர்ச்சி இருக்கு ஆனால் ரூபமும் இருக்கு அவைகளுக்கு. அதே மாதிரி தேஜஸ்ன்னு சொல்றோம், அந்த தேஜஸ்னாக்க அக்னி, அந்த அக்னிக்கு ரூபம் இருக்கு அது தொடு உணர்ச்சியும் இருக்கு நமக்கு. தொட்டாக்க நமக்கு சொல்றது ஜலம் சீதஸ்பர்சத்தியாக ஆபரா பார்க்கவும் பார்க்கிறோம், சைத்தியமா இருக்கும் இல்லையோ. இப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்க? அதனால ரெண்டுத்தையும் சொல்லணும்,
இப்ப ரெண்டு சொன்னதுனால என்ன எடுத்து ரூபத்தை ரூபம் இல்லாதது, ரூபம் இல்லாதது அது அது கணக்கு நம்ம சொல்லலைன்னாக்க வெறும் ஸ்பரிசம் ஒன்றுதான் இருக்கு, தொடுதல் உணர்ச்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னாக்க அந்த பூமி பிருதிவி பதார்த்தம் ஜலம் அது மாதிரி தேஜஸ் அக்னி இவைகள் எல்லாம் கூட வாயுவா போயிடும். ஏன்னா அவைகளுக்கும் தொடு உணர்ச்சி இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்துட்டு இருக்கும் போது நாம அதை பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரெண்டுத்தையும் சொன்னதுனால என்னாச்சு இந்த ரெண்டு லட்சணம் ரூபத்தை ஸ்பர்சவஸ்தம் அப்படின்னு சொன்னாக்க ஆகாசம் அதே மாதிரி இந்த பிருதிவி ஜலம். ஏன்னா பிருதிவியில் என்ன ரூபம் இருக்கு தொடு உணர்ச்சியும் இருக்கு ஆனா வாயுவில் ரூபம் இல்லை. ரூபம் அந்த இது பிருதிவி ஜலம் தேஜஸ்து இது மூணுத்திலையும் தொடுதல் உணர்ச்சியும் இருக்கு பார்க்கவும் முடியும் இருக்கு ரூபமும் இருக்கு. அதனால அவைகள்ல அதிவாப்தி வரக்கூடாது, அவைகளை தள்ளிடணும் இந்த லட்சணத்திலிருந்து. அதனால ரூப ரகிதத்தேசதி ரூபம் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ என்னாச்சு ரூபம் இல்லைன்னு சொன்னதுனால இவைகள் எல்லாம் தள்ளப்பட்டது, ஸ்பரிசம் இருக்குன்னு சொன்னதுனால ஆகாசம் தள்ளப்பட்டது. இப்படி லட்சணம் சொன்னச்ச ஒரு விஷயத்துக்கு லட்சணம் என்னாக்க இந்த பதத்தினால மூணு பதம் சொல்றோம்னாக்கா மூணு பதத்தினால என்ன சொல்லப்படுறது அப்படின்னு நீ சொல்லணும். அது ஒன்றால் என்ன சொல்ல முடியும், அது சொல்லவே முடியாது. அதனால இந்த லட்சணம்ன்றது வராது. அது போல விவசாயத்தியானே அபலம் சியா இன்னுமே ஒரு லட்சணத்துல என்னென்ன சப்தங்கள் நம்ம பிரயோகிக்கிறோமோ அவைகளினால மீதி வஸ்துக்கள்ல அது வரக்கூடாது. இந்த லட்சணம் எந்த வஸ்துக்கு நாம லட்சணம் சொல்றோமோ அதுக்கே இந்த லட்சணம் புரிஞ்சிருக்கணும். அதுல இருக்கிற சப்தங்கள்லாம் என்ன பண்ணோம் இந்த லட்சணம் வேற எதுலையும் வராமடி பார்த்துக்கணும். அந்த மாதிரி நீ ஏதாவது சொல்லு இங்க என்ன இருக்கு ஜெகஜன்மாதி காரணம் அப்படின்னு சொல்லணும், சிருஷ்டி பிரளய காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்க இதனால என்ன யார நீ அடிக்கிற எந்த பிரம்மத்தை தவிர்த்து வேற எதுக்காவது வருமா, இதனால நீ என்ன சொல்ல முடியும். எல்லாத்தையும் சேர்த்து விசேஷங்களா சொன்னாக்க விரோத வரும் முரண்பாடு வரும்னு சொன்னோம். அந்த மாதிரி தனித்தனியா சொன்னோம்னாக்கா மீதி எல்லாம் வியர்த்தமா போயிடும். இந்த சேர்ந்து ஒரே லட்சணம் ஜெகஜன்மாதி காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அதனால தள்ளப்படுறது என்னது. அந்த மாதிரி வியாபத்தியம் வியாபத்தி பண்ணணும் தள்ளணும், தள்ளுறதுக்கு எதுவுமே இல்லை இங்க. அது இல்லாததுனால ஒவ்வொரு விசேஷங்களும் ஒரு விசேஷங்கனாலே போடுவேன் மீதி விசேஷங்கள்லாம் அபலமா போயிடும் வியர்த்தமா போயிடும். அது மாத்திரம் இல்லாம நீங்க சொல்றது எப்படி இருக்கிறீங்களோ முரண்பட்ட தர்மங்களோட சேர்ந்து கண்டத்வாதி கிரமாச்சே கண்டத்துவம் கண்டம் முண்டம் பூர்ணசங்கம் சொல்லச்ச எப்படி பரஸ்பர விருத்தமாகுதோ அந்த மாதிரி இங்கேயும் விரோதமா போயிடுறது முரண்பாடோட. அதே மாதிரி பிரம்மத்துக்கும் இந்த மாதிரி பல லட்சணங்கள் சொன்னா விரோதம் தான் அப்படின்னு சொன்னாக்க அது தப்பு. அதுக்குதான் ஒரு இது கேட்டோம் பாருங்கிறது எப்படின்னா தேவதத்தா சியாமகா தேவதத்தன் கருப்பா இருக்கான் யுவாவா இருக்கான் சோப்பா கண் இருக்கு வெள்ளையா கண் இருக்குன்னு இத்தனையோ சொல்றோம். இப்ப இவைகள்லாம் விரோதம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னாக்க வாஸ்தவம்தான் அது லோகத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம் தேவதைக்கு சந்தது யாருன்னு அந்த மாதிரி இங்க இல்லையே. இந்த மாதிரி அவிருத்தமா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அது கிடையாது அப்படின்னு புறப்பட்டு அதுக்கு சித்தாந்தம் அதிகத்துக்காக கண்டதாதே விசேஷம் அதிகதி விகதினாக்கா விரோதம் அர்த்தம் அதிகத்தின்னாக்க விருத்தம் இல்லை. ஏன் விருத்தம் இல்லை இத சாதாரணமா முடிச்சுடுறீங்க இந்த ஸ்லோகத்துல ஏன் விருத்தம் இல்லை அப்படின்னாக்கா நாங்க வந்து இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளய காரணமா இருக்குதுன்னு சொன்னவே அவைகள்லாம் ஏக காலத்துல சொன்னமா ஒரே காலத்துல ஒரே சமயத்துல சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்ன்றது வரவே வராது. ஏன்னா ஒரு க்ஷணமாவது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு இருக்க முடியும். இந்த க்ஷணத்துல சிருஷ்டி இருக்குன்னாக்கா அடுத்த ஸ்தனத்துலதான் அந்த க்ஷணத்துல இது வரும் ஸ்திதி, அடுத்த அடுத்த க்ஷணத்துலதான் பிரளயம் வரும். இது வந்து பௌத்த கண்டனம் பண்ணிட்டு சொல்ல போறோம் நாம பௌத்தாலையும்
சாங்கியனையும் கண்டனம் பண்ணச்ச இது சொல்ல போறோம். ஒரே சமயத்துல ஸ்திதி இருக்கு, ஒரே சமயத்துல சிருஷ்டி இருக்குது, ஒரே சமயத்துல பிரளயம் இருக்குன்னு நம்ம சொல்ல போறது இல்லை. அப்படி சொன்னோம்னாக்கா அது விருத்தமா இருக்கும். இங்க அத மாதிரி நாங்க சொல்லலையே, ஒரே வேலையில ஒரே இதுல வந்து இது மாதிரி வராது. ஒரே காலத்துல சொன்னாதான் விருத்தம். ஒரே காலத்துல நாங்க சொல்லல, எப்போ காலபேதம் இருக்கு. காலபேதம் இருக்கிற சமயத்துல இப்ப ஒண்ணு சொன்னோம், வந்து தேவதத்தன் கருப்பா இருக்கான், தேவதத்தன் யுவாவா இருக்கான்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 10 வருஷம் ஆகுது. இன்னைக்கு யுவாவா இருக்கிறவன் இளைஞனா இருக்கிறவன் நாளைக்கு வயசானவனா மாறினாலும் இல்லையோ. அப்போ இப்போ இதுக்கு விரோதம் வருதுன்னாக்கா, ஒரே சமயத்துல நாங்க சொன்னோமா இளைஞனாவும் இருக்கான் இதுவாகவும் இருக்கான் வயசானவனாவும் இருக்கான். நாங்க சொல்லலையே, நாங்க என்ன சொன்னோம், இப்ப இளைஞனா இருக்கான், இன்னும் 10 வருஷம் போச்சுனாக்கா அவன் கிழவனா மாறிடுவான். அவ்வளவுதானே சொல்றோம். இப்ப காலபேதம் இருக்கும் இல்லையோ, காலபேதம் இருக்கிறதுனால இதுல முரண்பாடு வர்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க வந்து தண்டாமண்ட பூரணங்கோ கௌகம் நீங்க சொன்னீங்க, உடஞ்ச கொம்பு இப்படி கொம்பு அப்படி கொம்புன்னு, இதெல்லாம் என்னன்னாக்கா விருத்தம். நேரம் தெரியுது பிரத்யட்சமா லோகத்திலையும் பாருங்க, நம்ம சிருஷ்டின்னு ஒண்ணு பண்றோம், ஒரு குழந்தை பிறக்கிறது நாம பண்றோம், ஒரு குலாலன் இருக்கான், குலாலன்னு கொசவான், அந்த கொசவான் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கடத்தை வந்து அவன் தயார் பண்றான். கடத்தை தயார் பண்ணிட்டு இப்ப கடம் உண்டாகுது. கடம் உண்டாகிற சமயத்துல அது வந்து ஸ்திதி இல்லை, அதன் பிறகு கொஞ்ச நாள் இருந்து கீழே போட்டாதான் உடையும். இப்போ உடையிற காலம் வேறு, இருக்கிற காலம் வேறு, ஒரு க்ஷணமாவது பேதம் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரிதான் இது நாங்க சொல்றோம். ஆனால் நீ சொன்ன அந்த உதாரணம் இருக்கே கண்டமுண்ட பூர்ணசங்கோன்றது, அது மாத்திரம் பரஸ்பர விருத்தமா இருக்குதே, அதனால அங்க அண்மையை வராது. அங்க அண்மையை வராதுன்றதா அது சரிதான், ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த அண்மையம் சத்தமா வருது. ஏன்னா பெருமான் சிருஷ்டிக்கிறார், அதனாலதான் அங்க வாக்கியம் சொல்றது, சதைவ சௌமிய இதம் அக்ரஆசீத் ஏகமேவ அத்விதீயம். இது சிருஷ்டி காலத்துல புகழோட தெரிஞ்ச காலம்லாம் தெரிஞ்சிருப்போம். இதகம் சர்வம் அகர்ஜத அப்படின்றது, தத்தகோ தத்தக அந்த பிரம்மமானது தபஸ் பண்ணிட்டு பரமாத்மா, அதான் சங்கல்பிச்சுது. சங்கல்பிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இதகம் சர்வம் அகர்ஜத அனைத்தையும் திருச்சி சுடுத்து, அனைத்தையும் திருச்சிச்சுட்டு தத்ருவா சதேவா நுத்ராவிசது சதன பிரவிஷ்ய சத்யஸ்தா பவது. அது என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் சுத்தி பண்ணி பண்ணிட்டு எல்லாத்துக்குள்ளயும் பூண்டு வந்துருக்கான். சேதனங்கள் உள்ளெல்லாம் பூண்டு வந்தது, அச்சேதனங்கள் உள்ளெல்லாம் பூண்டு வந்தது. பூண்டு வந்த உடனே சேதனத்தை உள்ள பூண்டுச்சுனாக்கா அதுக்கு சத்துன்னு பேரும், அச்சேதனத்தை உள்ள பூண்டுனாக்கா அதுக்கு செத்துன்னு பேரும். செத்து செத்துனாக்கா அச்சேதனம், சைதன்யம் இல்லாதது. சத்து அப்படின்னாக்கா சைதன்யம், சத்துன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம், சேதனத்தோடு சைதன்யத்தோடு இருக்கணும், சைதன்யம்னா ஞானம் அதோடு இருக்கணும். அது பிரம்மத்துக்கு பிரம்மம் உள்ள போனதுனால அவருடைய சத்தம் வந்தது. இப்படி அந்த சிருஷ்டி ஸ்திதி சிருஷ்டி ஸ்திதி பழையன்றது வேற வேற காலத்துல தான் வருது, ஒரே சமயத்துல வரவே இல்லை. அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு விருத்தம் விரோதமே இல்லையே. அதனால நீ சொல்ற உதாரணம் வேற, நான் சொல்ற உதாரணம் வேற. அதனால நீ சொன்ன உதாரணம் நானும் ஒத்துக்கிறேன். கண்டத்துவாதி கண்டம் கண்டோமண்ட பொருள் அதுவும் எங்களுக்கு விரோதம் தான், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் எவ்வளத்தா சியாமகா யுவான்னு சொன்ன முடியும், அது எப்படியோ அத மாதிரிதான் இங்கேயும். நீ இங்க பிரத்யக்ஷம் சொல்ல போற, நான் வேதம் சொல்ல போறேன், அவ்வளவுதான். எனக்கு வந்து பிரத்யக்ஷத்தை குறைந்த வேதம் என்ன விசேஷம், அதனால அதற்கு நான் சொல்லிட்டு போறது என்ன தோட இருக்கு. ஆகவே எந்த விஷயத்தினாலும் நீங்க தப்பு சொல்ல முடியாது இந்த சித்தாந்தத்துல. அதனால விசேஷண முகமாகவும் இங்க லட்சணம் சொல்ல முடியும். போன ஸ்லோகத்துல உபலட்சண முகமாக சாய்க்க, இந்த ஸ்லோகத்துல விசேஷண முகமாகவும் வரும் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல விவரணமா நல்ல விவரமா சாய்க்க போறாரு. பாருங்க, நானாச்சேலட்சணி பிரம்மணித்யாத்விசேஷ்யே கண்டோ முண்டத்யகௌரித்யவிலபணசமாம் வர்ணி சப்தை சதாத்ரயம் சேஷ்வே கஞ்சேத் ஸ்ருபான்யத் சமுதிதமபலம் ஸ்யாத்யவச்சேத்யஹானே கண்டத்வாதிக்கிரமாச்சேத்யசுதவிகதிதாம் கண்டதாதேர்விசேஷாத் கவிதாத்யகசிம்ஹாய
கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.